1994 காலகட்டம் அது. தியேட்டரில் வந்து உலகநாயகன் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அப்போ வந்து மக்கள் படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து கமலோட நடிப்பை பற்றி அப்படி பேசுகிறாங்க. அதே கூட்டம் இன்னொரு நடிகரை பற்றியும் பேச ஆரம்பிக்குது. அவர் தான் வந்து நம்ம சுரூப்புகள் கரண். யார் யா அந்த பையன், நம்ம கமலுக்கே டப் கொடுக்குறான், ரொம்ப நல்லா நடிக்கிறானையா, அதுலேயும் நம்மால் வார்த்தையில் டைலாக்கை கன்வே பண்ணால் இந்த பையன் கண்ணையே கன்வே பண்ணுறாயா அப்படின்னு தான் பேசிட்டு போனாங்க. சொல்லப்போனால் ஒரு இளைஞனா அவருக்கு அங்கீகாரத்தை கொடுத்த முதல் படம் இந்த நம்மவர்னு கூட சொல்லலாம். அந்த நம்மவரில் தொடங்கி அவர் பண்ண பல சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரணோட நிஜ பேர் ரகு கேசவன். அவர் வந்து மாஸ்டர் ரகு அப்படின்னு தான் குழந்தை நட்சத்திரமா தான் முதமாத அறிமுகமானார். ஆனா முதமாத அறிமுகமானது மலையாள படங்கள்ல தான். அன்னைக்கு காலகட்டத்துல மாசத்துக்கு ஒரு படம் கரனுக்கு வந்து ரிலீஸ் ஆயிட்டு தான் இருந்தது. கரண் வந்து குழந்தை நட்சத்திரமாவே அப்போ வந்து பீக்ல தான் இருந்தாருன்னு கூட சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனா 1974-75 இந்த ரெண்டு வருஷமும் கேரள மாநிலத்தோட சிறந்த குழந்தை நட்சத்திரம் அவார்டு வந்து இவர் தான் வாங்கியிருக்காரு. அவர் குழந்தை நட்சத்திரமா நடிச்சது வந்து மொத்தம் 8 வருஷம். இந்த 8 வருஷத்துல அவர் நடிச்சு முடிச்ச படங்கள் மொத்த படங்கள் வந்து 42 படங்கள் நடிச்சு முடிச்சார். மலையாள சினிமா உலகில் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி அதிக படங்கள் பண்ணவங்க பட்டியலில் கரனுக்கு எப்பவுமே வந்து முதலிடம் தான். குழந்தை நட்சத்திரமா நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் காலங்கள் ஓடி வாலிப பருவ வயது வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணுறாரு. பட் ஆனால் அதில் வந்து பேர் வந்து அவ்வளோவா வெளியே தெரியல. அதுக்கப்புறமா ஒரு படம் ஒன்று கமிட் ஆகுது, அந்த படம் தான் நம்மவர். இந்த நம்மவர் படத்தில் அவர் ஏற்ற கதாபாத்திரம் வந்து வில்லன். எதிரில் கமல், ஆப்போசிட்டில் நின்று விளையாட வேண்டிய ஒரு கேரக்டர். பெரிய பெரிய நடிகர்களுக்கே கமல் ஆப்போசிட்டில் நின்று நடிக்கும்போது ஒரு உதறல் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் நிற்கிறது கமல், ஏன்னா டைலாக் கரெக்டாக பேசணும் அப்படிங்கிறதா இருக்கும். அப்போ புதுசாக வந்து ஒரு பெரிய கேரக்டர் பண்ணுற கரணோட மனநிலை எப்படி இருந்திருக்கும். இப்போ படத்தோட முதல் ஷாட் வைக்கிறாங்க, கமல் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, அவரோட டேர்ன் முடிஞ்சிருது, அடுத்ததாக கரணோட டேர்ன் வருது. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு, என்னன்னா கரண் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே டைலாக் சிங்கிள் டேக்கில் பேசி ஓகே பண்ணி கொடுத்து கமலோட பாராட்டையும் பெறுறாரு கரண். இந்த பேசி டபாய் கதை தைரியம் இருக்குல்ல அட்டியா. அவர் அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ணதை பற்றி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பேட்டியில் அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. என்னன்னா எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது, எதிரில் நிற்கிறது யாராக வேணால் இருக்கட்டும், ஆனால் என்னோடய பெர்ஃபார்மன்ஸை நான் குறையாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் நான் கவனமாக இருப்பேன். நான் செவத்தை பார்த்து எப்படி பேசுவனோ அந்த மாதிரி தான் பேசுவேன், எதிரில் நிற்கிறது யாருன்றது எனக்கு முக்கியமே கிடையாது. இந்த ரேஞ்சில் தான் வந்து கரண் வந்து பதில் கொடுத்துருப்பார். இந்த நம்ம ஒரு படத்தில் கரனோட நடிப்பை தாண்டி வந்து அவரோட ஹேர் ஸ்டைலு, அவரோட ட்ரெஸ்ஸிங்கு இதெல்லாம் வந்து அப்போல்லாம் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. ஏன்னா இப்போ ஃபாலோ பண்ண ட்ரெண்ட்லாம் வந்து இவர் அப்பயே பண்ணிட்டாரு. இதுக்காக சார் நான் எப்படி இந்த கேரக்டருக்கு வந்து மாறணும் அப்படின்னு போய் கமல்கிட்ட கேட்குறாரு கரண். இப்போ ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு வா, அதை வேணால் நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு கமல் சொல்ல. இப்போ கமலே சொல்லிட்டதால அவரே போயிட்டு அவரோட கேரக்டரை வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹேர் கட்டிங், அப்புறம் வந்து டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு இதெல்லாம். காலேஜுக்கு ஒரு பையன் எப்படியெல்லாம் வரக்கூடாதோ அப்படியே தன்னோட தோற்றத்தை மாற்றிட்டு வந்து கமல்கிட்ட காட்டினாரு. இந்த கெட்டப்பை பார்த்துட்டு கமல் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. யோ நல்லதா இருக்கு, இப்படியே கண்டினியூ பண்ணிக்க, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு கமல். அந்த படம் கொடுத்த பேர்னால அடுத்தடுத்து தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறார் நம்ம கரண். இதில் வந்து நல்ல நண்பனாக இருந்தால் கலங்க வைப்பார், கெட்ட நண்பனாக இருந்தால் கலக்கி எடுப்பார். இப்படி தான் வந்து கரண் ட்ராவல் பண்ணவே ஆரம்பித்தார். குறிப்பாக வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, காதல் மண் இதில் தொடங்கி அதுக்கப்புறமா வந்து எல்லா பக்தி படங்கள்லையும் இவர் தான் வில்லனாக நடிச்சிருப்பார். எப்பா இந்த படத்துக்கு நண்பன் வேணுமா கரனை புக் பண்ணுங்க, இந்த படத்துக்கு வில்லன் வேணுமா கரனை புக் பண்ணுங்க, இப்படி தான் இருந்தது. பொதுவாக மக்கள் எப்போ ஒருத்தர் கொண்டாட ஆரம்பிப்பாங்கன்னா வேற எந்த நடிகர்கிட்டையும் இல்லாத ஒரு யூனிக்னஸ் ஒருத்தர்கிட்ட இருந்ததுன்னா அவரை வந்து கொண்டாட ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் வந்து கரனையும் கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஏன்னா கரண் வந்து அவரோட நடிப்புலையும் சரி, வசன உச்சரிப்புலையும் சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, எந்த ஒரு நடிகரையும் ஃபாலோ பண்ணி அவர் பண்ணவே இல்லை. அவருக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைலை வளர்த்துக்கிட்டு அதை தான் ஃபாலோ பண்ணிருந்தாரு கரண். இதனால தான் மக்களுக்கு வந்து கரனை ரொம்பவே பிடிச்சு போச்சுன்னு கூட சொல்லலாம். நான் சம்பாதிச்சு கொட்டுறதுனாலதான் இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நல்ல துணி கட்டுறீங்க, நல்ல சோர் சாப்பிடுறீங்க, ஞாபகம் வச்சுங்க. கரண் கமிட் ஆகிற ஒரு கேரக்டர்ல வந்து அவர் நடிக்கிறதா நடிப்பு, அவர் வகுக்கிறதா எல்லை. அவரோட நடிப்புல மிகை நடிப்புங்கிறது எப்பவுமே வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு கேரக்டர்ல இன்வால்வ் ஆயிட்டார்னா அழுகிறதுனாலும் சரி, சிரிக்கிறதுனாலும் சரி, இல்ல நண்பனுக்காக முன்னாடி வந்து நின்று பிரச்சனையை பண்றதுனாலும் சரி, எந்த கேரக்டர்ல இன்வால்வ் ஆனாலும் அது இயல்பா அசால்ட்டா பண்ணிட்டு போயிருவார் நம்ம கரண். பொதுவாக கரண் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக கூட்டம் குடிச்சோ இல்லையோ, ஆனா கரண் நடிச்சா நல்லா நடிச்சிருப்பாரு அப்படிங்கிறதுக்காக அவரை நம்பி மக்கள் தியேட்டருக்கு வந்தாங்க அன்னைக்கு காலகட்டத்தில். கரனோட நடிப்புக்கு சில படங்களை உதாரணமா கூட சொல்லலாம். நம்ம கோகுலத்தில் சீதைங்கிற ஒரு படத்துல வந்து பயந்த சுபாவம் கொண்ட ஒரு மிடில் கிளாஸ் இளைஞன மிரட்டி இருப்பார்னு கூட சொல்லலாம். அந்த படத்துல அவரோட முக பாவனை, வசன உச்சரிப்பு, அந்த குரல் வந்து தழுதழுத்து அவர் ஃபீலிங்கா பேசுற வசனம், இது எல்லாமே வந்து கரண் அப்படிங்கிற முழு நடிகனை வந்து வெளிக்கொண்டு வந்ததுன்னு கூட சொல்லலாம். நேர்ல உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப கூச்சமாவும் அவமானமாவும் இருக்கு. கரனோட நடிப்புக்கு வந்து இன்னொரு படத்தை கூட எக்ஸாம்பிளா சொல்லலாம், அந்த படம் தான் லவ் டுடே. இதுல வந்து காதலி வீட்டை பாக்குறதுக்காக விஜயும் தாமும் போவாங்க அந்த ஏரியாவுக்கு. அப்ப அந்த ஏரியால இருக்கிற சில நபர்கள் வந்து ரெண்டு பேர்த்தையும் அடிச்சிருவாங்க. இந்த ரெண்டு பேரும் ஜிம்மை நோக்கி ஓடி வருவாங்க. ஏன்னா அந்த ஜிம்மில் தான் கரண் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பார். அப்போ தாமு கத்துவாரு, பீட்டர் எங்கடா பீட்டர் எங்கடா அப்படின்னு. அப்போ ரெண்டு ஷோல்டரையும் குலுக்கிட்டு என்ட்ரி கொடுப்பார் கரண்.
கர்ணன் வந்து இவங்க ரெண்டு பேரும் அடிபட்டுறதை பார்த்துட்டு அந்த ஏரியாவுக்கு இவங்களை கூப்பிட்டு போவார். கூட்டிட்டு போயிட்டு இப்போ இந்த பக்கம் ஆட்கள் நிற்பாங்க, அந்த ஏரியா ஆட்களும் நிற்பாங்க. இப்போ வந்து விஜய் வந்து நான் அவங்களை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைப்பார். அப்போ கர்ணனோட கை மட்டும் சைடில் போகும், நீ நில், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சைகையிலே பேசிட்டு என்ட்ரி கொடுத்து போவார் கர்ணன். இன்றைக்கும் வந்து அந்த சீன் பார்க்கும்போது தெரியும், அது வந்து ஒரு ரெண்டு ஹீரோ நின்று அந்த சீனில் நடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதே படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி ஒன்று வரும், அதில் வந்து விஜயோட அப்பா இறந்துருவார். அந்த நியூஸை வந்து விஜய்க்கு தெரியப்படுத்த அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் முடியாது. அப்படிங்கிறப்ப இப்போ யாராவது கொல்லி வைங்கப்பா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க. நண்பர் நாலு பேர் நின்றுருப்பாங்க, எல்லாரும் வந்து தொடர தோல் வந்து கர்ணனோட தோல் தான். அப்போ அவர் சட்டை அவுப்பார், அவுக்கிறப்ப வந்து கழுத்தில் வந்து சிலுவை இருக்கும். எல்லாருமே அவங்க உறவினர்லாம் சேர்ந்து சத்தம் போடுவாங்க, ஏன் ஒரு கிறிஸ்டின் வந்து கொல்லி வைக்கிறானே அப்படின்னு. அந்த சீனில் அந்த சிலுவை அத்து போட்டுட்டு தான் அப்பாவாக நினச்சி ரகுவரனுக்கு கொல்லி வைப்பார் கர்ணன். அந்த சீன் பார்க்கும்போது தெரியும், அது ஒரு எமோஷனலான சீன். ஆனால் அதில் வந்து கண்ணீர் வரணும் ஆனால் அழுகக்கூடாது அப்படிங்கிற எமோஷனை கணக்கச்சிதமாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருப்பார் கர்ணன். அதே மாதிரி துள்ளி திரிந்த காலம் அந்த படத்தில் வந்து அவருக்கு வேலை தேடுற ஒரு விரக்தியான இளைஞன் கேரக்டர். இன்றைக்கி அந்த படம் யூடியூப்பில் இருக்குது, போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த கேரக்டரை இவரை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் கர்ணன். கண்ணு பட பகுதியால் விஜயகாந்துக்கு இணையான ஒரு கேரக்டர், திருநெல்வேலி படத்தில் பிரபுக்கு இணையான ஒரு கேரக்டர். இப்படிதான் வந்து பல கேரக்டர்கள் வெரைட்டியாக பண்ணி வியக்க வச்சார் நம்ம கரண். இது போக கொக்கி, கருப்பசாமி குத்தகைக்காரன் இந்த மாதிரி படங்களில் வந்து ஹீரோவாக இன்னும் ஒருபடி மேலே போனார் கரண். இதில் குறிப்பாக தம்பி வெட்டோத்தி சுந்தரம் படத்தில் தனி ஒரு ஆளாக நின்று அந்த படத்தை தாங்கியிருப்பார் கரண். ஆனால் அதுக்கப்புறமா காத்தவராயன், கனகவேல் காக்க, தீநகர் இப்படி பல படங்கள் வந்து இவருக்கு இறங்க முகமாகவே அமைஞ்சது. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது கரண்கிற நடிகர் தோத்துட்டாரு அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த படங்கள் வேணால் தோத்துருக்கலாம், ஆனால் கரண்கிற நடிகரோட நடிப்பு வந்து மெருகேறிக்கிட்டே தான் இருந்தது. இன்னைக்கும் நல்ல கதாபாத்திரங்கள் கிடைச்சா அதை தனக்கே உரிய பாணியில் ஸ்டைலாகவும் இவ்வளோ இயல்பாகவும் தனித்துவமாகவும் கலக்குவார் கரண். எனக்கு கரண் நடிப்பில் பிடிச்சது கண்ணெதிரை தோன்றினால் சங்கர் கேரக்டர் தான். உங்களுக்கு அவர் நடிப்பில் என்ன கேரக்டர் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு தமிழ்நாடு நோ சோசியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுங்க. தமிழ்நாடு நோ ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.